நம்ம இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், இல்லை அதிகமாக நம்மளே பயன்படுத்தியிருப்போம். அதாவது என்னோட வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு, சுத்தியும் இருட்டா இருக்கு, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, என்னோட வாழ்க்கையில போறதுக்கு எந்த பாதையுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்களே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த டார்க்னஸ், இந்த இருட்டு, இந்த கருப்பு அப்படின்னா என்ன? திஸ் டார்க்னஸ் இஸ் நத்திங் பட் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இங்க வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு பேர் தான் இருட்டு. ஸோ ஒரு வெளிச்சத்தை உருவாக்கணும் அப்படின்னா பெருசாக எந்த விஷயமும் தேவையில்லை, ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு பொறி இருந்தால் போதும். அந்த நெருப்பு உங்களுக்குள்ளேயும் இருக்கணும், உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிற அந்த டார்க்னஸ் போகும். ஸோ உங்களுக்குள்ள அந்த நெருப்பை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ரெண்டு விஷயங்கள் தேவை, ஒன்று விஷன், இன்னொன்று மிஷன். உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியம், அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அதுதான் விஷன். அந்த விஷன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவதான விஷயம் மிஷன். தினமும் நான் என்ன பண்ணணும், இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிஷன், சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் எல்லாரும் மனசில் ஒரு சந்தேகம் வரும், நானும் என்ன வாழ்க்கையில் இந்த விஷன் மிஷன்லாம் வச்சு ஒரு 5 நாள் 6 நாள் முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு மேலே பண்ண முடியலை, கிவ் அப் பண்ணிடுறேன், அது மேலே தொடர்ந்து போக முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் நடக்கும், எனக்கும் இப்படி தான் நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜே.கே. ராவ்லின்ஸ், இவங்க இந்த ஹாரி பாட்டர் புக்கை எழுதும் போது எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அவங்க பிரேக் எடுத்துப்பாங்க, ஆனால் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், நீ உன்னோட கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நின்றுக்கோ, ஆழமாக மூச்சு எடுத்து விட்டுக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இல்லை மெதுவாக நடந்து போ, தவழ்ந்து போ, ஆனால் ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிடாத, ஒரேடியாக கிவ் அப் பண்ணிடாத, ஒரேடியாக வந்த பாதைக்கே திரும்பி ஓடாத, அங்கே தான் தப்பு பண்ணுற. ஸோ ஒரு 5 நாளுக்கு மேலே போர் அடிக்குது, டயர்ட் ஆகுது அப்படின்னா ரெஸ்ட் எடு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கிவ் அப் பண்ணுற அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது ஆடு, மாடு, பூனை, சிம்பன்சி இந்த மாதிரி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹியூமன்ஸ் நோஸ் தட் எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாதுங்கிறது மனுஷனுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க உங்களோட கிளாஸை கட் பண்ணிட்டு தியேட்டரில் போய் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாலியான நிமிடங்கள் சில நேரங்களுக்கு மட்டும்தான், இட்ஸ் டெம்பரரி ஃபீலிங். அதே மாதிரி தான் நாளைக்கு எக்ஸாம் சொல்லி இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் ஜஸ்ட் டெம்பரரி, அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் சந்தோஷம் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் இஃப் யூ ஆர் இன் த ஹார்ட் டைம்ஸ், உங்களை சுற்றி அந்த இருட்டு சூழ்ந்து இருக்கும்போது இட்ஸ் ஆப்சுவலி டெம்பரரி, அதுவும் நிரந்தரமானது கிடையாது, அந்த இருட்டும் உங்களை கடந்து போகும், எதுவும் உங்களை கடந்து போகும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு வேணும், அந்த நெருப்பு அந்த இருட்டை விளக்கி வெளிச்சத்தை கொடுக்கும். ஏன்னா the darkness is nothing but the absence of light. The light உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா you have to ignite yourself with the vision and the mission. So start by today. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எது விஷனா இருக்கணும், உங்களோட எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. அதுக்காக தினமும் நீங்க உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களோட மிஷன். இந்த விஷனும் மிஷனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இருட்டு உங்களை விட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும். சில நேரத்தில் போர் ஆகும், சில நேரத்தில் டயர்டாகும், சில நேரத்தில் கிவ் அப் பண்ணலான்னு தோணும், ஆனால் அந்த நேரத்துலையும் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஐ வில் நெவர் கிவ் அப், ஐ மே டேக் எ பிரேக் பட் ஐ நெவர் எவர் கிவ் அப். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.